தன்னை உலக நாயகன் என்ற அடைமொழியுடன் அழைக்க வேண்டாம் என்று ரசிகர்களுக்கு கமல்ஹாசன் கோரிக்கை விடுத்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தன் மீது கொண்ட அன்பினால் உலக நாயகன் உள்ளிட்ட பல பெரியும் ததும்பும் பட்டங்கள் தன்னை ரசிகர்கள் அளிப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். மக்கள் கொடுத்து சக கலைஞர்களாலும் ரசிகர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இப்படிப்பட்ட பாராட்டு சொற்களால் மகிழ்ந்திருப்பதாகவும் கூறியுள்ளார். சினிமா கலை எந்த ஒரு தனி மனிதனையும் விட பெரியது என்றும், அந்த கலையில் மேலும் மேலும் கற்றுக்கொண்டு பரிணாமம் அடைய விரும்பும் ஒரு மாணவன் தான் என்றும் தெரிவித்துள்ளார். எனவே தனக்கு பட்டங்களையும் அடைமொழிகளையும் வழங்கியவர்களுக்கு எந்த மரியாதை குறையும் வந்துவிடக்கூடாது என்ற வகையில் அதனை துறக்க முடிவு செய்திருப்பதாகவும் கமல்ஹாசன் கூறியிருக்கிறார். இனிவரும் காலத்தில் தன்னை கமல்ஹாசன் அல்லது KH என்று குறிப்பிட்டால் போதும் என்றும், சக மனிதன் என்ற ஸ்தானத்தில் இருந்து இந்த வேண்டுகோளை வைப்பதாகவும் கமல்ஹாசன் தெரிவித்திருக்கிறார். அண்மையில் மணிரத்னம் இயக்கத்தில் கமல்ஹாசன் நடித்து வரும் தக் லைஃப் படத்தின் ரிலீஸ் தேதி வீடியோவுடன் அறிவிக்கப்பட்டது. அதில் கமல்ஹாசனை விண்வெளி நாயகன் என்ற அடைமொழியுடன் அழைக்கும் காட்சி இடம்பெற்றிருந்த நிலையில், தற்போது கமல்ஹாசன் இந்த வேண்டுகோளை விடுத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. மறைந்த குணசித்திர நடிகர் டெல்லி கணேஷின் உடல் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு தகனம் செய்யப்பட்டது. தமிழ் திரையுலகில் பிரபல குணசித்திர நடிகராக வலம் வந்த டெல்லி கணேஷ் உடல்நலக்குறைவால் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு வீட்டில் உயிரிழந்தார். சென்னை ராமாபுரத்தில் உள்ள இல்லத்தில் வைக்கப்பட்டிருந்த அவரது உடலுக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் திரையுலகினர் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து இன்று இரண்டாவது நாளாக ஏராளமானோர் அஞ்சலி செலுத்தினர். பாஜக மாநில ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ஹெச் ராஜா, நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், இந்து மக்கள் கட்சியின் தலைவர் அர்ஜுன் சம்பத் ஆகியோர் நேரில் அஞ்சலி செலுத்தினர். இதேபோன்று இயக்குநர்கள் KS ரவிக்குமார், பார்த்திபன், நடிகர்கள் நிழல்கள் ரவி, சூரி உள்ளிட்டோரும் டெல்லி கணேஷ் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். டெல்லி கணேஷ் திரையுலகிற்கு வரும் முன்பு விமானப்படையில் பணியாற்றிய நிலையில் அவரது உடலுக்கு விமானப்படை சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. அவரது இல்லத்திற்கு நேரில் சென்ற விமானப்படை வீரர்கள் டெல்லி கணேஷ் உடல் மீது தேசிய கொடி போர்த்தி மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். அதன் பிறகு டெல்லி கணேசன் இறுதி ஊர்வலம் தொடங்கியது. அவரது உடலுக்கு தேசிய கொடி போற்றப்பட்டு இறுதி ஊர்வல வாகனத்தில் ஏற்றப்பட்டது. நெசப்பாக்கம் மின்மயானத்தில் தகனம் செய்வதற்காக அவரது உடல் ராமாபுரத்தில் உள்ள அவரது இல்லத்திலிருந்து ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டது. நண்பர்கள், உறவினர்கள் கண்ணீர் மல்க அவரின் இறுதி பயணத்தில் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து நெசப்பாக்கம் மின்மயானத்தில் டெல்லி கணேசின் உடல் தகனம் செய்யப்பட்டது.